எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுதுங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலங்கள் தான் வந்து மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதம் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு உயர்வான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலைக்கு வாழ்க்கையில் வந்து ஏற்றமான ஒரு நிலை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ஏன் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு வந்து தை மாதம் முதல் ஆணி மாதம் வரைக்கும் பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு பொழுதாகவும் கருதப்படுதுங்க இதில் வந்து பகல் பொழுது வந்து உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டும் இரவை வந்து தட்சினாயணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இதில் வந்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் மட்டுமே வந்து தேவலோகத்துல வரக்கூடிய தேவர்களுக்கு வந்து விடியற்காலை பொழுதாக கருதப்படுது அதாவது பிரம்ம முகூட்டம் உஷற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க தான் வந்து இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்கினால் குடும்பத்துல வந்து ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்துல வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த மார்கழி மாதத்துடைய பெருமை வந்து பார்த்திங்கன்னா திருவம்பாவையில் ஆண்டாள் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாண்டிலே நீராட போதுவேர் அப்படின்னு சொல்லிட்டோம் மாணிக்க வாசகர் பார்த்திங்கன்னா போற்றியாம் மார்கழி நீர் ஆடலூர் எம்பாவை அப்படின்னு சொல்லிட்டோம் கண்ணபிரான் வந்து பார்த்திங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் கண்ணபிரானும் வந்து சொல்லப்படுறாருங்க ஸோ அந்த வகையில் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுக்குரிய அந்த வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய அந்த திருவாதிரை நன்னாளும் அதாவது ஆறுத தரிசனமும் அனுமன் அவதரித்த மாதமும் இந்த மார்கழி மாதத்தில் தாங்க அதே மாதிரி மகாபாரத யுத்தம் நடந்து கீதை பிறந்ததும் இந்த மாதத்தில் தாங்க ஸோ அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்து பார்க்கப்படுதுங்க இந்த மார்கழி மாதத்தில் விரதமிருந்து இறைவனை வழிபடும் போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாத ராசி அப்படின்ன பற்றி தெளிவாக பார்க்க போகிறாங்க இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது என்ன மாதிரி நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க மீன ராசி மீனராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியாக வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் பூரட்டாதி நான்காம் பாதமும் ஒத்திரட்டாதி முதல் நான்கு அச்சுற பாதங்களையும் ரேவதி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீன ராசி மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே வந்து ராசி அதிபதி குரு பகவான் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காருங்க இதனால் பாத்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் மன தெளிவு உண்டாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுனாலையும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கறனாலும் உங்களோட எண்ணங்கள் வந்து தெளிவடையும் மனசில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து மெல்ல மெல்ல அகல ஆரம்பிக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராசிக்கு எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்துருக்காங்க இதனால் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் மேலும் ராசிக்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல உக்காஞ்சிருக்காருங்க எட்டாம் அதிபதி லாபஸ்தானத்துல உக்காஞ்சிருக்காரு சனியோட சேர்ந்து சோ இதனால பாத்தீங்கன்னா பெரிய முதலீடுகளை இந்த மாதம் வந்து போடுறத குறைச்சுக்கிறது நல்லா இருக்கும் அதே மாதிரி மாதத்துடைய இரண்டாவது பகுதியில புதன் பகவான் வடுவா உட்காந்துருக்கறதுனாலயும் பத்தாம் இடத்துல புதன் இருக்கிறனாலையும் இந்த கணிதம் சம்பந்தமான கணக்கு சம்பந்தமான துறை ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்களாம் எல்லாம் ஓரளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி சொந்தமா ஒரு வீடு மனைவி வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து இப்ப வந்து சக்சஸ் ஆகும் ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதி நாலாம் இடத்தை பார்க்குறாரு புதன் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொந்தமா வீடு மனைவி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாயும் நாலாம் இடத்த புதன் பகவானும் பார்க்கறனால இந்த படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க மேலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் நீங்க வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக முயற்சி செய்யணும்னா அதுவும் இப்ப வந்து தாராளமா படிக்க முடியும் மேலும் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலயும் மூணு குடியவன் பதினொன்றுல உக்காந்து இருக்கிறதாலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நாட்டங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் உட்காந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரயாணங்கள் குடும்பத்தோடு நீங்க வந்து மேற்கொள்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் அடுத்த ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதும் ஏழு குடியவன் பத்துல உட்காந்து இருக்கிறதுனாலும் இப்போ வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வந்து சேருங்க அடுத்து வந்து ஜனவரி மாதம் சாரி ஜனவரி பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்கும் போது இந்த சனிப்பயிற்சி நடக்கும் போது என்ன ஆகும்னா ஏழரை சனி ஆரம்பிக்கும் சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தா கூட குருனுடைய பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த திருமணத்துக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் ஏன்னா ஏழாம் இடத்த குரு பார்க்குற வரைக்கும் அந்த குரு பலம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள் வந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும் மேலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்பவுமே வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் மட்டும் ஏன்னா ஒரு விஷயத்த நீங்கள் பேசிடுவீங்க பேசிட்டு அதனால் பின்னாடி வந்து பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்திலே இந்த ராகு பண்ணும் அதனால் வந்து குடும்பத்தாரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுங்க சனி வேற பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஸோ எப்போவுமே சொல்கிறது தான் வண்டி வாகனத்தில் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி புதுசாக எந்த ஒரு முதலீட்லேயும் வந்து இறங்க வேண்டாம் காசை வந்து எங்கேயுமே கொண்டு போய் போட வேண்டாம் அடுத்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வேலை சம்பந்தமான அலுவலக பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கின்ற இடத்துல ஒரு பதிவு ஒரு சின்னதா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நடக்கும் அடுத்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனாலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டாகும் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரில் இருந்து வந்த சிக்கல்கள் வந்து இப்போ வந்து சரியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகம் முக்கியத்துவம் தரும்போது அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து உண்டாகும் என்னதான் வந்து பதினோராம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தாலும் சனி இருந்தாலும் கூட கூட இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து குறைந்து நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்